ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு அவர் சேனல். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து நம்ம பாவக்காய் குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம். இது ரொம்ப சுவையாக இருக்கும். கண்டிப்பாக இதே மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். மீதமான குழம்பை இட்லி தோசைக்கு சைடிஷாக வச்சு சாப்பிட்டு பாருங்கள். ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். குழம்பு பண்ணுறதுக்கு தேவையான பொருட்கள் பார்க்கலாம். ஒரு பெரிய பாவக்காய் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன். அதோடய பாவக்காயோட முனப்பகுதி அப்படியே கட் பண்ணியிருக்கேன். நடுப்பகுதியை வந்து ரெண்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதில் கொஞ்சம் உப்பு போட்டு நல்லா பிசைஞ்சு வச்சுருக்கேன். அப்போ தான் பாவக்காயில் உள்ள கசப்பு போகும். ஒரு தக்காளி பழம் எடுத்திருக்கேன். மூணு பச்சை மிளகாய் முழுசாக தான் போட்டுக்க போகிறோம். அதுக்கப்புறம் ரெண்டு துண்டு மாங்காய், அதை நாலு பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு கொத்து கருவேப்பிலை, ஏழெட்டு பூண்டு பல்லு, ஒரு பெரிய வெங்காயம், இதை ரஃப்பாக சாப் பண்ணி வச்சுருக்கேன். இந்த மாதிரி கொத்து கொத்தாக போடும்போது குழம்புல எடுத்து சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். சின்ன வெங்காயம் இருந்தால் அதே யூஸ் பண்ணிக்கோங்க. என்கிட்ட இல்லை, அதனால் நான் பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன். ஒரு துண்டு வெல்லம், தாளிக்கிறதுக்கு வெந்தயம், சீரகம், கடுகு உளுத்தம் பருப்பு, அப்புறம் குழம்பு தூள். இதில் மல்லித்தூள், மிளகாத்தூள் எல்லாம் சேர்ந்து தான் இருக்கும். அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு லெமன் சைஸ் அளவு புளி எடுத்து வச்சு ஊற வச்சுருக்கேன். அரை மூடி தேங்காய் எடுத்து வச்சுருக்கேன், இதையும் அரைச்சிக்கலாம். தேவையான அளவு உப்பு, எண்ணெய். குழம்பு பண்ணுறதுக்கு ஒரு மண்சட்டி வச்சுட்டு அது சூடானதும் அதில் ரெண்டு குழிக்கரண்டி அளவு எண்ணெய் விட்டுருக்கேன். எண்ணெய் காஞ்சதும் கடுகு உளுத்தம் பருப்பு, அது பொரிஞ்சதும் சீரகம் சேர்த்துக்கலாம். சீரகம் சேர்த்து அதுவும் பொரிஞ்சதும் அதுக்கப்புறம் நம்ம வெந்தயம் சேர்த்துக்கலாம். வெந்தயம் கொஞ்சம் பொரிஞ்சு ப்ரௌன் ஆனதும் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம் சேர்த்துக்கலாம். அப்புறம் பச்சை மிளகாய். பச்சை மிளகாய் வந்து ஜஸ்ட்டு அந்த வாசனைக்கு தான் சேர்த்துக்கிறோம். அதோடய ஃப்ளேவர் நல்லாயிருக்கும், காரம் இறங்காது, சுத்தமாக அப்படியே முழுசாக தான் போட்டுக்கிறோம். அதுக்கப்புறம் கருவேப்பிலை, பூண்டு, இது எல்லாம் சேர்த்தும் நல்லா வதக்கிக்கலாம். ரொம்ப வதங்க வேண்டியதில்லை, லைட்டாக வதங்கினா போதும். திரும்ப நம்ம பாவக்காய் போட்டு தான் வதக்க போகிறோம், அதனால் ஜஸ்ட்டு வதக்கிக்கலாம். பாவக்காய் சேர்த்துக்கலாம். பாவக்காய் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இந்த பூண்டு, பாவக்காய் இதெல்லாம் வந்து இந்த எண்ணெயிலேயே நல்லா சுருளை சுருளை வதங்கி வெந்துடணும். ஒரு முக்கால் வாசிக்கு நல்லா வெந்துடணும். அதுக்கப்புறம் குழம்புல வந்து கால் வாசி வேகிற அளவுக்கு நம்ம வதக்கி எடுத்துக்கலாம். அப்போ தான் வந்து பாவக்காய் சாப்பிடும்போது கசப்பு இருக்காது, நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். பாவக்காய் நல்லா வதங்கிடுச்சு, அதோடய நிறமும் மாறிடுச்சு. அதை எடுத்து நம்ம நசுக்கி பார்த்தா நல்லா நசுங்குது பாருங்கள். அந்த அளவுக்கு வதக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம தக்காளி பழம் சேர்த்துக்கலாம். தக்காளி சேர்த்துட்டு அது வதங்குறதுக்கு கொஞ்சமாக கூடவே உப்பு சேர்த்து வதக்கிக்கலாம். தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம குழம்பு தூள் சேர்த்துக்கலாம். மல்லித்தூள், மிளகாத்தூள் தனித்தனியாக சேர்க்குறதா இருந்தால் ரெண்டு ஸ்பூன் மல்லித்தூள், ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள், கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. இப்போ நான் மூணு ஸ்பூன் குழம்பு தூள் சேர்த்துருக்கேன். இதை நல்லா எண்ணெயிலே வதக்கிக்கலாம். வதக்கிட்டதுக்கப்புறம் நம்ம கரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா புளி தண்ணி, அது சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அதுக்கப்புறம் தேங்காய் அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அதையும் சேர்த்துடலாம். தேங்காய் நல்லா வழவழன்னு அரைச்சி எடுத்துக்கணும். குறை குறைப்பாக இருந்ததுன்னா பிரிஞ்சு வந்துடும் தேங்காய். ஸோ நல்லா ஃபைனாக அரைச்சிக்கணும் தேங்காய். இது வந்து ஒரு சின்ன மூடி தான், ஒரு அரை மூடி எடுத்திருக்கேன். இப்போ தேங்காய் அரைச்ச அந்த மிக்சியிலே ஒரு கிளாஸ் அளவு தண்ணி சேர்த்து அதையும் கலந்து இதில் ஊற்றியாச்சு. திரும்ப கன்சிஸ்டன்சி பார்த்துட்டு திரும்ப நான் ஒரு அரை கிளாஸ் அளவு தண்ணி சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இப்போ வந்து தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து உப்பு, காரம், புளிப்பு எல்லாமே செக் பண்ணிக்கலாம். இன்கேஸ் ஏதாவது கம்மியாக இருந்ததுன்னா உங்கள் காரத்துக்கு புளிப்புக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. குழம்பு கன்சிஸ்டன்சி செக் பண்ணிவிட்டு இப்போ மூடி போட்டு ஒரு 7-8 நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டுக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம மாங்காய் சேர்த்துக்கலாம். 8 நிமிஷத்துக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். குழம்பு நல்லா கொதிச்சிடுச்சு. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க மாங்காய் துண்டுகளை சேர்த்துக்கலாம். ஸ்டார்டிங்லேயே மாங்காய் சேர்த்துக்கலாம், பட் ஒரு சில மாங்காய் வந்து குழஞ்சி போயிடும். ஸோ அதனால் பாதி கொதிச்ச பிறகு சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு சின்ன துண்டு வெல்லம் சேர்த்துக்கலாம். இது வந்து குழம்புல உப்பு, காரம், கசப்பு, புளிப்பு ஏதாச்சும் கூட குறைச்சிருந்தால் கரெக்ட் பண்ணி கொடுக்கும். மாங்காய் போட்டு ஒரு 4 நிமிஷத்துக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ மாங்காயும் ஒரு முக்கால் வாசி வெந்திருக்கும், இதே சூட்டில் ஃபுல்லுமே வெந்துடும். இப்போ வந்து நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம்.
அவ்வளோதான் நமக்கு சூப்பராக பாவக்காய் குழம்பு ரெடி ஆகிட்டு. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கருத்துக்களை கமெண்டில் ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு இது பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலை புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பாய்.